நாங்கள் இப்போ நிற்கிறோம் வந்து கொட்டகலை மேபிள் ஸ்டேட்டுன்னு சொல்லி. என் பேர் வந்து எம் வினிஷாலினி. நான் ஏ லெவலில் ஃபஸ்ட் இயர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மியூசிக்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வேன். மின் பஞ்சு மேகங்கள் உன் பிஞ்சு பாதங்கள் மண் தொட்டதால் இன்று செவ்வானம் போலாச்சு விண் சொர்க்கமே போய் போய் சொர்க்கம் நீ பெண்ணே. சின்ன வயசுலேருந்து வந்து எனக்கு பாட்டு பாடுறதுனாலே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக செய்வேன். என்னோட ஆசை மட்டும் இல்லாமல் என்னோட அம்மாவோட ஆசையும் இது தான். நாங்களே இப்போ நிற்கிறோம் வந்து கொட்டகலை மேபிள் ஸ்டேட்டுன்னு சொல்லி. இங்கே என்னத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால் சுவாதி என்ற சொல்கிற பிள்ளை, அதாவது ஸ்கூல் பேர் வந்து விஷ்ணுசாலினின்னு சொல்லி நல்லா பாட்டு பாடுவாங்க. அப்போ அந்த வீடியோ நாங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அப்போ நாங்கள் அதான் தேடி வந்தோம். அவங்களோட இந்த எஸ்டேட் நிலைமையை எடுத்து காட்டி அதே நேரம் அவங்களோட பாட்டு திறமையை நாங்கள் பார்க்க போகிறோம். மறக்காமல் எங்களை சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். இதுதான் அவங்க இருக்கிற ஸ்டேட். வணக்கம். எஸ்டேட் வீட்டு திட்டத்திலாம் இருக்கிறாங்க. இல்லை தொங்கல் வீடு தான் சொன்னாங்க. நாங்கள் போயிட்டு பழைய காலத்து வீடு எழுதலாம். கொஞ்சாலையும் கணக்க வீடு இருக்கு. இதுதானா வீடு? ஆ ஓகே ரைட். அவங்களோட வீடு இதுதான். இந்த எஸ்டேட்டில் நாங்கள் வந்ததில் தொங்கல் வீடு. இதில் எத்தனை வீடு இருக்கு ஐயா? இதில் ஆ இதில் 10 வீடு. அப்போ இங்கால இருக்கிற வீடுகள் வந்து அது மேட்லையும் அது லயம் பேர். அது லயம் பேர். ஆ எத்தனை பேர் மொத்தம் கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க இதில்? இருக்கும் ஒரு 220 பேர். ஆ வேலையாக்கள் ஒரு 140-150 மற்றவங்களும் கூப்பிட்டேன். பென்ஷன் அப்படி வேலைக்கு போவாங்க. சரி ஐயா. ஓகே ஓகே ஓகே. நாங்கள் வந்த வீடு இதுதான். அவங்களோட பாடல் திறமையை தான் பார்க்க போகிறோம். இந்த மலையத்தில் இருக்கிற ஒளிந்து இருக்கிற இளமரகாயாக இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வரணுன்றதுக்காகத்தான் வந்திருந்தோம். பார்க்கலாம் இவங்களோட பாட்டு திறமை. வாங்க. வணக்கம். என் பேர் வந்து எம் வினிஷாலினி. நான் வந்து எனக்கு என்னோட வயசு வந்து 18. நான் ஏ லெவலில் ஃபஸ்ட் இயர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் இயரில் வந்து ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து நான் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். மியூசிக்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வேன். சின்ன வயசுலேருந்து வந்து எனக்கு பாட்டு பாடுறதுனாலே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக செய்வேன். என்னோட ட்ரீம் கூட நான் மியூசிக் டீச்சர் ஆகிறது ஒரு ட்ரீம். ஆனால் என்னோட என்னை வந்து நிறைய பேர் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸ்கூலெலாம் டீச்சர்ஸ்லாம் வந்து நீங்கள் நல்லா பாடுறீங்க, நீங்கள் எங்கேயாவது போயிட்டு இந்த மாதிரிலாம் பாடலாம் தானே அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. நான் ஆனால் வந்து ஸ்கூலில் வந்து ஸ்டேஜில் ஏறி பாடியிருக்கேன். அது மட்டும்தான். எனக்கு வந்து பெரிய ஸ்டேஜில் வந்து எனக்கு பாட்டு பாட எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஆசை மட்டும் இல்லாமல் என்னோட அம்மாவோட ஆசையும் இது தான். நான் நல்லா படிக்கணும், நல்லா ஒரு பெரிய இடத்துக்கு பெரிய ஒரு லெவலாக நான் போகணுன்னு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மாவும் ஆசைப்பட்றாங்க. நான் கிரேட் 6லேருந்து கிரேட் 11 வரைக்கும் வந்து நான் மேஃபில் தமிழ் வித்யாலயத்தில் படித்தேன். அதுக்கு பிறகு ஓலெவல் ரிசல்ட் வந்த பிறகு ஏ லெவல் செய்கிறதுக்காக வந்து கேம்பிரிட்ஜ் காலேஜில் வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் முன்ன படித்த ஸ்கூலில் வந்து 6-11லேருந்து படித்த ஸ்கூலில் வந்து மியூசிக் டீச்சராக வந்து பிரியதர்ஷினி மேடம் இருந்தாங்க. அதுக்கு பிறகு நான் இப்போ போயிருக்க ஸ்கூலில் வந்து கேம்பிரிட்ஜ் காலேஜில் வந்து சிவமலர் மேடம் தான் இப்போ எனக்கு மியூசிக் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. La 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 la
புதிதாகும் ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாகும் ஆனந்தம் பூத்தாடும் தேன் முட்டு நானா நானா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சை கொஞ்சை கூவுதம்மா புரியாத ஆனந்தம் புதிதாகும் ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாகும் ஆரம்பம் பூத்தாடும் தேன் முட்டு நானா நானா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சை கொஞ்சை கூவுதம்மா மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடி கொண்டேன் மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன் சொல்லத்தான் என்னையும் இல்லையே பாஷைகள் என்னவோ ஆசைகள் இன்னத்தின் ஓசைகள் மாலை சூடி நெஞ்சம் தேடி புதிதாகும் ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாகும் ஆரம்பம் பூத்தாடும் தேன் முட்டு நானா நானா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா நான் வந்து அவங்களோட அக்கா பேசுகிறேன். அவங்களுக்கு வந்து சின்னதுலேருந்தே இந்த திறமை இருந்துட்டு இருந்துச்சு. அது எப்படி சரி பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்கள நல்ல நிலைமை கொண்டு வர்றது அவங்க அம்மாவுக்கு ஒரு கனவாகவே இருந்துச்சு. அவங்க நல்லா பாட்டு படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறது என்னோட ஆசை. பாடினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுபோல் நம்ம அங்கிட்டு மலைநாட்டு பக்கமும் படித்து நல்லா பாடி நல்லா வரணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். மின் பஞ்சு மேகங்கள் உன் பிஞ்சு பாதங்கள் மண் தொட்டதாலின்று செவ்வானம் போலாச்சு விண் சொர்க்கமே போய் போய் சொர்க்கம் நீ பெண்ணே வின் சொர்க்கமே போய் போய் என் சொர்க்கம் நீ பெண்ணே சூடிய பூச்சரம் வானவில் தானோ வசந்த ராஜா தேன் சுமந்த ரோஜா வசந்த ராஜா தேன் சுமந்த ரோஜா இந்தேகம் உண்டேசம் என்னாலும் சந்தோஷம் இந்த ஆகங்கள் தேர்ந்திட நீ பிறந்தாயோ வசந்த ராஜா தேன் சுமந்த ரோஜா. வணக்கம், நாங்கள் மேஃபீல்ட் எஸ்டேட்லேருந்து நாங்கள் பேசுகிறோம். அவங்களுக்கு நல்ல பாட திறமையிலேருந்து சகல திறமைகளும் அவங்கள்ட்ட இருக்குது.
அது என்றைக்காவது வெளியே வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த தருணத்தில் இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு அவளுக்கு வெற்றி, நாங்கள் எல்லாமே மலைநாட்டில் அவ்வளோ பேரும் சேர்ந்து அவ்வளோ நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு எங்களோட ஆதரவு அவ்வளோ அவங்களுக்கு அளிப்போம். நான் அவங்க சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு படிக்கணும், பாட்டு படிக்கணும்னு ஆசை. இதே சொல்லிக்கிட்டு அந்த அசானி போன டைம்லேருந்தே நான் போகணும் படிக்கணும்னு அவங்க அம்மாட்ட சரியான கரைச்சி கொடுத்து அவங்க அம்மா கஷ்டப்பட்டு உங்கள் நம்பர்லாம் தேடி எப்படியோ ஹெல்ப் ஒன்று கேட்டிருக்காங்க. எங்களுக்கு நீங்கள் அது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறோம். பாபா படிக்க வச்சேன். அவளுக்கு வந்து நல்ல திறமை இருக்குது. நாங்கள் வந்து அவளை ஏதாவது ஒரு பெரிய மேடைக்கு அனுப்புறதுக்கு தான் இருக்கோம். எங்கட ஸ்டேட்டில் பிறந்த இந்த மகளுக்கு வந்து நாங்கள் வந்து பெரிய ஒரு மேடைக்கு அனுப்பணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காணொலி பார்த்துருப்பீங்க. இவங்கள மாதிரியே மலையத்தில் பாடக்கூடிய பிள்ளைகளோட திறமைகள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்கள தேடி நாங்கள் வருவோம். இந்த காணொலி பிடிச்சிருக்குமே நம்புகிறேன். மறக்காமல் எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று கற்பூர